தூகிரி கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. 3 சினை மாடுகள் இருக்குதுங்க. நல்ல கறவை திறனோட ஒரு கன்று மாடு இருக்குதுங்க. ஜோடி மயிலை காளை மற்றும் கிடாரி கன்று இருக்குதுங்க. அது போக தஞ்சாவூர் குட்டை கிடாரி ஒன்று இருக்குதுங்க. மொத்தம் 8 விற்பனை பதிவுகள் இன்றைய வீடியோ பதிவில் இருக்குதுங்க. பதிவு முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை இந்த வீடியோவிலேருந்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் மாடுகள் கன்றுகளை நம்ம ஏற்றி அனுப்புகிறோமுங்க. பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. பெண்களோட பராமரிப்பில் பெண்கள் பால் கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க. நம்ம பகுதியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றுலாவில் தான் இருந்த மாடுங்க. வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க. மாடு கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் பெண்கள் பால் கறக்கிற மாதிரியும் கால் அணைக்காமல் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க. அதிகபட்சம் இன்னும் 10 நாட்களுக்கு உள்ளாக கன்று ஈனுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. 4 ஈத்து மயிலை மாடு மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வண்டி உழவு பழக்கம் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. இந்த 4 ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. நல்ல நரம்பு தாரைங்க. 4 காம்பு ஒரே மாதிரி, ஒவ்வொரு காம்பு 2 இன்ச் நீளத்தில் காம்புக்கான இடைவெளியோட தெளிவாக இருக்குதுங்க. நம்ம குண்டாக்கியலை வச்சு நம்ம பாட்டுக்கு தெளிவாக கறந்துக்கலாமுங்க. வால் சன்ன வால் மாடு வந்து உடசலான மாடுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 ஈத்து மயிலை மாடுங்க. பல் வந்து கடை முளைப்புங்க. இன்னும் 30 நாளில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பல் வந்து கடை முளைப்பு. ஈத்து 2 ஈத்து இன்னும் 30 நாளில் கன்று ஈனக்கூடிய மயிலை மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணவனமான மாடுங்க. கொம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு பூசி இருக்கிறோமுங்க. ஏன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால ஈ தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சுண்ணாம்பு பூசியிருந்தோம்னா சுண்ணாம்பு காஞ்சதுக்கப்புறம் அது வந்து உடலில் வந்து திமில்லாத மாதிரிலாம் வந்து கொம்பு படும்போது அந்த சுண்ணாம்பு பவுடர் உடல் முழுவதும் விழுந்துருவோங்க. அப்போ ஈக்கள் கொசுக்கள் வந்து அந்த சுண்ணாம்பு வாசத்துக்கு மேலே ஒட்டாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து புது மாடுகளுக்கு சில மாடுகளுக்கு வந்து நம்ம சுண்ணாம்பு பூசி விடுவோங்க. கயிறுகள் மாற்றிட்டு சுழிகளில் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணுவோங்க. இன்னும் 30 நாளில் கன்று ஈனுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கால் அணைச்சாலும் பாலுக்கு நிற்குங்க. இந்த 2 ஈத்து பல் கடைமுளைப்பு சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல தரமான மாடுங்க. நல்ல குணவனமாக திமிலேத்தமாக வால் அறக்கத்தோட எல்லா பொறுப்புகளோடும் இருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தமுங்க. இதுவும் 4 காம்பும் ஒரே மாதிரி இருக்குங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து வேலைக்கு 2 லிட்டர் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மடிகால் சுத்தத்தோடு இருக்குதுங்க. இதற்கு முந்தைய மாடும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு 2 லிட்டர் கறவை திறன் எதிர்பார்க்கலாமுங்க. அது 10 நாளில் கன்று ஈனிடுங்க. அதனால் உங்களுக்கு நல்ல தரமான 2 ஈத்து பல் கடைமுளைப்பில் இருக்கக்கூடிய மாடு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. மாடு கன்று ஈனுவதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம அடர் தீவனம் கொடுக்கறத முற்றிலும் நிறுத்திடணுங்க. கன்று போட்டு 3 நாளைக்கு எந்த விதமான அடர் தீவனம் கொடுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லைங்க. சில இடங்களில் வந்து அம்புலி காய்ச்சி ஊற்றுவாங்க. சில இடத்துல எள்ளு புண்ணாக்கு வைப்பாங்க. நம்ம அது கூட பண்ணுறது இல்லைங்க. கன்று போடுறதுக்கு 2-3 நாள் முன்னாடியும் கன்று போட்டு 2-3 நாள் கழிச்சும் கன்று 2-3 நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தினமும் 1.25 கிலோலேருந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரையை 10-12 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 நேரம் காலை நேரம் வச்சுருவோம். மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வைக்க மாட்டோம். பச்சை தண்ணி தான் வைப்போம். வைக்கோல் வரத்தீவனம் சோளத்தட்டு தான் கொடுப்போங்க. பசுந்தீவனத்தை நிறுத்திடுவோங்க. இதை பண்ணிங்கன்னா மாட்டுக்கு மடி கட்டுறது, காய்ச்சல் வர்றது, கால்சியம் குறையிறது, உடல் சோர்வு ஏற்படுறது இது எதுவுமே நடக்காதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 பல் 2 ஈத்து மயிலை மாடுங்க. இன்னும் 20-25 நாளில் கன்று ஈனும். மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். 1 ஈத்து ஈனிருச்சுங்க. 2 பல் 2 ஈத்து மயிலை மாடு மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது.
கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தலையீட்டில் வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாடு நல்ல பின்பகுதி ஏத்தமா, வால் நல்ல இறக்கமா, தெளிவான மாடு மயில மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. 2 பல்ல 2வது ஈத்து வந்துருச்சுங்க. இன்னும் 2 பக்கம் 3 சிறுவல் அப்படியே நிற்குதுங்க. அதிகபட்சம் ஒரு 20-25 நாளில் கன்று ஈனிரும். கால் அணைக்க தேவையில்லை. காங்கையும் கன்று போடுறதுக்கு, கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் உண்டுங்க. மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க. ஏன்னா இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு டவுனுக்குள்ளேயே இருந்த மாடு, நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் காலைக்கு இன சேர்த்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து காங்கையும் கன்று போடுறதுக்கு இந்த மாட்டுக்கு 100% உத்தரவாதம் உண்டுங்க. கால் அணைக்க தேவையில்லை, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மாடு சுழி சுத்தமாக இருக்குது. இன்னும் 4 பல், 6 பல், 8 பல் சேரும்போது மாடு நல்ல தரமான பெரும் மாடாக வந்துடும்ங்க. கொம்பு அமைப்பில் வட்டக்கொம்பாக வருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 16 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மயிலை கிடாரிங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா 16 மாதம் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண்ணு நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. நல்ல கொம்பு அமைப்பில், நாளைக்கு மாடாகும்போது வட்டக்கொம்பு மாடாக வருங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி வி ஷேப்பில் போய் தான் மேலே கொம்பு வந்து வட்டக்கொம்பு மாடாக வருங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவில் போட்டிருக்கிற மாடும் இப்போ வட்டக்கொம்பாக இருக்குதுன்னா ஆரம்பத்தில் வந்து அந்த கொம்பு வி மாதிரி தான் போகுங்க. அதனால் கண்ணு நல்ல ஊக்கமாக, முன்னங்கால் பின்னங்கால் ஊக்கமாக, நல்ல திமிலேத்தமாக, சுழி சுத்தமாக, தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு. வயசு வந்து பார்த்திங்கன்னா 16 மாதங்கள் ஆகுது. விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்க்கணும்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து மாட்டினுடைய குணம், கறவை திறன், பல், வயது, உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதற்கான விளக்கங்கள், கொட்டகை அமைத்தல் எப்படி, கட்டுத்தறை பராமரிப்பு எப்படி, அடர்தீவனம் எந்த மாதிரியான நேரங்களில் எப்படி கொடுக்குறோம், கரை மாட்டுக்கு எப்படி கொடுக்குறோம், செனமாட்டுக்கு எப்படி கொடுக்குறோம், கன்றுகளுக்கு எப்படி கொடுக்குறோம், எல்லா விவரங்களையும் நீங்கள் தாராளமாக நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவமாக கிடைக்குங்க. நாங்கள் வாங்கினதாக எல்லாத்தையுமே சொல்கிறோம். வந்து எந்த மாடு பிடிச்சாலுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. வீடியோ பார்த்தாலும் சரி, நேரில் வந்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தான். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்கறது கயிறுகள் மாற்றி கொடுத்துட்றோங்க. கொம்பு கயிறு, மூக்குனாங்கயிறு, குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுத்துட்றோம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு பூசு போட்டு கொடுத்துட்றோம். கழுத்து கட்டி, கண்ணுக்குட்டி கயிறு எல்லாம் பூசு போட்டு கொடுத்துட்றோம். ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்து அந்தந்த ஊரில் வரக்கூடிய வாகனங்களில் பண்ணி கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாடுகளில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதை தெளிவுபடுத்தியும் சொல்லிடுறோங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூர் இனத்தை சேர்ந்த ஒரு காரி குட்டை கிடாரிங்க. கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 மாதம் வயசு இருக்குங்க. இது வந்து தஞ்சாவூர் பகுதியில் இருந்த ஒரு குட்டை இனத்தோட கண்ணுங்க, கிடாரி கண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் குட்டை மாடு தான் வந்து ஒரு 5 to 6 வருஷம் வச்சுருந்தாங்க, 4 ஈத்து வச்சுருந்தவங்க. அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் நாங்கள் வந்து மணப்பாறை சந்தையில் அதை வாங்கிட்டு வந்தோம். ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்ககிட்ட வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ங்க கிடாரி கண்ணோட. அதுக்கப்புறம் எங்ககிட்டயே 4 கண்ணு போட்டுதுங்க. ஒரு சூழல்னால அந்த மாடு வந்து இறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் குட்டைகள் வந்து நம்ம அதிகமாக எதுவும் பெருசாக எடுக்கலை, ஏதாவது 1-2 வர்றது தான் இருந்ததுங்க. இதுவும் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தவங்கிட்டருந்து வாங்கிட்டு வந்த கிடாரி தானுங்க. நல்ல தரமான கிடாரி, சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய கிடாரியாகவும் வந்து சேருங்க. இது வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 அடி உயர்ந்தால் வருங்க. நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடாக வந்து சேருங்க. தஞ்சாவூர் இனத்தை சேர்ந்த இந்த குட்டை கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. தற்போதைய உயரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி உயரம் இருக்குங்க. கண்ணு வந்து 3 அடி உயரம் இருக்கும். இன்னொரு 1 அடி உயர்த்து தான் அதிகபட்சம் வருங்க. ஆனால் நல்ல கறவைத்திறனோடு வந்து சேருங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. தஞ்சாவூர் இனத்தை சேர்ந்த இந்த குட்டை கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தரத்தில் தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரும்போது வந்து கிடாரிக்கனோடு வாங்கிட்டு வந்தோம். இதோட ஒரு 1/2 அடி உயரத்தில் ரொம்ப இழைப்பாக வந்ததுங்க. ஆனால் 4 ஈத்தும் நல்ல கறவை திறனோடு நாங்கள் நல்லா பராமரித்து நல்லா வச்சுருந்தோம். இந்த கண் வச்சுருந்தவங்க நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க. கண் வந்து நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும், ஒரு குட்டை கிடாரி வாங்கி வளர்க்கணும் வீட்டு தேவைக்கு, நம்ம கை பழக்கத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க.
எந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் ஊருக்கு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுத்துருவோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4 to 5 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. 4 to 5 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணு விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. கண்ணு நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க. பின்பகுதி ஏத்தமாக நெத்தி வந்து தெளிவு குழி நெத்தியோட, கொம்புகள் வந்து மாறாமல் தெளிவாக மேலே வந்திருக்குதுங்க. தாடை வந்து ரொம்ப பெரிய தாடை கிடையாது. வீட்டு வளர்ப்புக்கு அடர்தேவன் எடுத்துக்கிறதுல ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல நெட்டுப்போக்கான மாடாக வரணும்னா இந்த கண்ணை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. எந்த இந்த கண்ணோ எது பிடிச்சதுனாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுங்க. நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து அந்தந்த ஊர்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பிடுவோங்க. அதனால் மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க, அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம விற்பனை பதிவு மதியம் 12 மணிலேருந்து 2:30 பதிவு போடுறோம். அதை வந்து போட்ட உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்துருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ அதை தேர்வு பண்ணிக்கலாமுங்க. மாடுகள் கன்றுகளை நம்ம மட்டுமே விற்கணுங்கிறதுக்காகவும் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் இல்லைங்க. இது சார்பாக நம்ம வந்து முகநூல் பக்கம் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் குழுக்கள் நிறையா இருக்குதுங்க. மேல் இருக்க நம்பருக்கு உங்கள் பெயர் மாவட்டத்தை போட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்மோட லிங்க் வருங்க, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு. அதில் இணைஞ்சிக்கிட்டு உங்களுடைய பகுதி நாட்டு மாடுகளை அதில் விற்பனை பண்ணலாம். அதில் விற்பனைக்கு போடுற மாடுகளை நீங்கள் வாங்கலாம். சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு முகநூல் பக்கம் இருக்குது, அந்த முகநூல் பக்கத்தின் வழியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கன்றுகளை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு இணைப்பாக ஏற்படுத்திக்கலாமுங்க. ஒரு 15,000 நண்பர்கள் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 விற்பனை பதிவு தினமும் அதில் அனுமதிக்கிறோமுங்க. எந்த பகுதி நாட்டு மாடாக இருந்தாலும் அந்த குழுவின் வழியாக நீங்கள் விற்பனைக்கு பதிவு போடலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல சுழி சுத்தமான சூட்டிப்பான காளைக்கன்று மற்றும் கிடாரி கன்றோட விற்பனை பதிவுங்க. காளைக்கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கண்ணுக்கு 2 மாதம் ஆகுது. இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது. இரண்டுக்கும் கழிப்பு சுழிகள் இல்லை, குறைப்பளது எதுவும் இல்லைங்க. ரெண்டுமே பால் குடிச்சிட்ருக்குதுங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கலப்பின மாடு இருக்குது இல்லை வந்து நாட்டு மாடுகள் இருக்குது பால் கொடுத்து வளர்த்த முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றுகளை தாராளமாக ஜோடியாக நீங்கள் வாங்கி வளர்க்கலாமுங்க. கிடாரி கண்ணு காலக்கண்ணு இரண்டும் சேர்த்து ஜோடியாக விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேனுங்க, முன்னாடி இருக்கிறது காரி கண்ணு காலக்கண்ணு, பின்னாடி இருக்கிறது மயிலக்கண்ணு கிடாரி கண்ணு. பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆகுது. முன்னாடி இருக்கிற காரி கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 20 நாட்கள் ஆகுது. இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லை, குறைப்பளது எதுவும் இல்லை. இரண்டு கன்றுகளும் ஜோடியாக சேர்த்து விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. கிடாரி கண்ணோட விற்பனை விலை 12, காலக்கண்ணோட விற்பனை விலை 7, மொத்தம் 19,000 ரூபா. இது ரெண்டோட விற்பனை விலைங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, ஜோடியாகவும் நீங்கள் வாங்கி விடலாம். ரெண்டுமே நல்ல சூட்டிப்பான கன்றுங்க, ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தரமான கன்றுகள்ங்க. எப்போ வேணாலும் நம்ம சேனலில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மாடுகள் கன்றுகளை வாங்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல தரமான பெருங்கூட்டு 3 மீத்து மயிலை மாடுங்க. பிறந்து 2 நாட்களான காரி காளைக்கண்ணோடு இருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தம், நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய ஒரு தரமான மாடுங்க. பாலோட அளவீடு நீங்கள் வேலைக்கு 2 to 2.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. அந்தளவுக்கு நல்ல கறவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடு. 4 காம்பும் 3 இன்ச் நீளத்தில் அள்ளி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நல்ல தெளிவாக இருக்குதுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், அணைச்சாலும் கம்மன் நிற்குதுங்க. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து 53,000 ரூபாய்ங்க. மாடு 3 மீத்து கண்ணுக்கு வந்து 3 நாட்கள், 2 to 3 நாட்கள் ஆகுதுங்க. காலக்கண்ணு காரி கண்ணு கால் அணைக்க வேண்டாம். வேலைக்கு 2 to 2.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குது. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து 53,000 ரூபாய்ங்க. நாம் இன்றைக்கி பால் கறக்கிற வீடியோ போடலை, மாடு கண்ணோட வீடியோ பதிவு தான் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. நம்ம வேணும்னாலும் உங்களுக்கு பால் கறக்கிற வீடியோ பதிவு நாளைக்கு கூட எடுத்து அனுப்ப முடியும். கன்று மாடு 2 சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க, வணக்கம்ங்க.